நம்ம நெய் வீட்டில் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய நெய். இதில் வந்து என்ன எதுவுமே டிஃப்ரென்ஸே தெரியாது, இது வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு பாருங்கள், இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. நம்ம வாங்குகிற நெய் வந்து கடையில் வாங்குவோம், அதில் வந்து இந்த டின்ச்சர் அயோடின் நம்ம கடையில் விற்கிது இல்லைங்களா, டின்ச்சர் அயோடின் அது மட்டும் பார்த்தோம்னா பாருங்கள், இதில் நான் ஒரு டின்ச்சர் அயோடின் மட்டும் விடுறேன். இது பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும், பிளாக் கலரில் ஆகுது பாருங்கள், தெரியுதா? டின்ச்சர் அயோடின் விட்டு வேணுன்னா பிளாக் கலர், இது பாருங்கள் ஒரிஜினல், அந்த கலர் எதுவுமே மிக்ஸே ஆகலை. ஸோ இது வந்து ஒரிஜினல் நீ, இது வந்து டூப்ளிகேட்டடு, இது பார்த்திங்கன்னா அப்படியே அடல்ட்ரேட்டட். ஸோ நெய் வாங்குறப்போ நம்ம எப்படி சார் டெய்லி பார்க்க முடியுமோனா, ஒரு இடத்துல வாங்குகிறோம் அந்த பொருள் அந்த கடையில் கரெக்டாக கொடுக்குறாங்களா அவங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா இதை பார்த்துக்கணும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே தெரியாது. அடுத்த பார்த்தோம்னா அடல்ட்ரேஷன் நிறைய நடக்கிறது வந்து மில்க், அதில் வந்து நமக்கு நல்லா தெரியும் தண்ணி கலக்கிறாங்க, தண்ணி தான் நம்ம மெயினாக கலப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பால் இருக்குது, ரெண்டுமே பால், ஓகே. இது ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு தான், ஒன்று வந்து ஒரு இது மாதிரி கார்ட்போர்டு வச்சுக்கலாம், இதில் தண்ணி கலந்துருக்காங்களா இல்லையான்றதுக்கு வந்து ஒன்றுமே கிடைய வேண்டாம். இது பாருங்கள் இந்த மாதிரி இன்க்ளைன் பொசிஷன் வச்சுட்டு ஒரு சொட்டு விட்டுருக்கேன், இது பாருங்க. இது வேகமாக போயிடும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் அந்த தடம் இருக்கும், பால் தடம் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் தி இது நமக்கு நல்லாவே தெரியும், இது பாலாக இருந்தால் பாலாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நிறைய கலப்படம் பண்ணுறது வந்து சோப் பவுடர், சோப் பவுடர் வந்து இதில் நிறைய கலப்பாங்க, எதுக்குன்னா நுரை வர்றதுக்காக. இந்த கடையிலலாம் நம்ம வந்து கடையிலுக்கு போய் நம்ம டீ சாப்பிட போனோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பால் காய்ச்சற குண்டால் ஃபுல்லாக நிறையா இருக்கும், அந்த ஃபுல்லாக நிறையா இருக்கிறத பார்த்தோன்னே நமக்கு ஆசையாக இருக்கும், பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த வகை நல்ல பால் நல்லா சூடாக இருக்குது இப்போ நிறையா இருக்குன்னு அவன் என்ன பண்ணுவான், கடைக்காரன் நல்லா பால் எடுத்து போட்டுட்டு அந்த நுரையை மட்டும் மேலே இருக்கிறத எடுத்து சும்மா அட்ராக்டிவாக நம்ம அந்த டம்ளரில் போட்டு கொடுப்பான். நார்மலாக வந்து அவன் அந்த நுரை வந்து வராது, ஒன்றுமே வேண்டாம், ஒரு சிம்பிளாக இதில் ஒரு கொஞ்சோண்டு எடுத்து ஒரு டம்ளரில் மட்டும் இப்படி ஆற்றி பார்த்தா போதும், ப்ளெயின் பாலை மட்டும் ஆற்றி பார்த்தீங்கன்னா நுர பூரா அப்படியே நின்றுக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து சோப் பவுடர் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நார்மலாக ஆற்றி பார்த்தோம்னா கொஞ்சம் நுரை வரும், சீக்கிரமாக அந்த நுரை மறைஞ்சிடும், அது வந்து இயற்கையான பால், இயற்கையான பால். ஸோ அந்த மாதிரி இந்த டீ கடையில் போய் குடிக்கிறப்போ அந்த நுரை கிளம்ப இருக்குது அப்படின்னம்னா அந்த பாலை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறது அது வந்து நல்லது. பாலில் வந்து அடல்ட்ரேஷன் அதுதான் பண்ணுவாங்க மெயினாக.